Dear 10th students, நம்ம 24th அன்னைக்கு கொடுத்த அந்த ஹோம்வொர்க் எக்சர்சைஸ நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா இன்ஸ்பைட் ஆஃப் டைப்லயும் இன் தி ஈவென்ட் ஆஃப் டைப்லயும் உங்களுக்கு நான் எக்சர்சைஸ் கொடுத்திருந்தேன், ஹோம்வொர்க்கா கொடுத்திருந்தேன். அத சில மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணீங்கன்னா அனுப்பி வச்சீங்க, ஆனா நிறைய பேர் அதுல கொஞ்சம் பேர் அனுப்பாம இருக்கறீங்க. இப்போ அந்த ஹோம்வொர்க் அந்த எக்சர்சைஸ வந்து இது எப்படி மாத்தணும் அப்படிங்கறத பாருங்க. இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ கேன் கேட்ச் தி பஸ் அப்படின்னு இருக்கு. இன்டு சிம்பிள் சிம்பிள் சென்டென்ஸுக்கு மாத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ கிவன் எக்ஸசைஸ் வந்து என்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத பாரு. இஃப் வந்திருக்கு, அப்ப இது வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இஃப் அப்படிங்கக்கூடியது சபார்டினேட் கன்ஜென்ஷன், அதே நேரத்தில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்ப நான் உனக்கு எதுக்கு மாத்த சொல்லியிருக்கிறேன், சிம்பிள் சென்டென்ஸுக்கு மாத்த சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த இந்த இன்டெக்ஸ் பாரு, இஃப் வந்திருக்குது, காம்ப்ளெக்ஸ்ல இஃப் அன்லஸ் வந்தா சிம்பிள்ல என்ன போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இன் தி ஈவென்ட் ஆஃப் அல்லது இன் கேஸ் ஆஃப் இந்த மாதிரி தான் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா போடணும். இப்ப நீ இன் தி ஈவென்ட் ஆஃப் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா சப்ஜெக்டினுடைய பொசசிவ கண்டுபிடிக்கணும். இங்க சப்ஜெக்ட் வந்து யூ, யூக்கு வந்து பொசசிவ் என்னன்னா யுவர். அடுத்து கிவன் வேர்புனுடைய வி ஃபோர் ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டுரு. அப்ப நீ என்ன பண்ணிருந்தா ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு அப்படியே எழுதிருத, அவ்வளவுதான். இப்ப இந்த ஈவென்ட் ஆஃப் யுவர் ரன்னிங் ஃபாஸ்ட் யூ கேன் கேட்ச் தி பஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி மாத்தணும்னு தெரியுது இல்லையா உனக்கு. இப்ப இஃப் வந்திருக்குதே, அதனால இப்ப நீ சிம்பிள் சென்டென்ஸுக்கு மாத்தும் போது இந்த ஈவென்ட் ஆஃப் போடுற, சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு, அதனுடைய பொசசிவ் யுவர் போட்டுட்ட, அடுத்து வேர்புனுடைய வி ஃபோர் போட்டுருத, V4னாலே ஐஎன்ஜி ஃபார்ம். அப்ப என்ன பண்ணிருந்தா ரன்னிங். இப்ப அதே மாதிரி பாரு, தோ அவுரங்கசீப் வாஸ் எ கிங் ஹி லெட் எ சிம்பிள் லைஃப் அப்படின்னு கொடுத்திருக்கு. இன்டு சிம்பிள் சென்டென்ஸ், இதை வந்து சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப கிவன் எக்ஸசைஸ் என்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத பாரு. தோ வந்திருக்கு, தோ அல் தோ ஈவன் தோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இதை நான் எதுக்கு மாத்த சொல்லியிருக்கிறேன், சிம்பிள் சென்டென்ஸுக்கு மாத்த சொல்லியிருக்கிறேன். இப்போ இதே இது நீ என்ன பண்ணுவ, தோ அல் தோ ஈவன் தோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இருக்கு, அது சிம்பிளுக்கு மாத்ததுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ முதல்ல இன்ஸ்பைட் ஆஃப் போட்டுரு. அடுத்து பாரு, பி ஃபார்ம் வேர்ப் வந்திருக்கு வாஸ். அப்ப நீ என்ன பண்ணிருத அப்படின்னா பீயிங் எ கிங். அப்ப வாஸ் எ கிங் அப்படிங்கக்கூடியத நீ எப்படி மாத்திருத, பீயிங் எ கிங் மாத்திருத. ஏன்னா இங்க வாஸ்ங்கிறது பி ஃபார்ம் வெர்ப், அதனால பீயிங் மாத்திட்ட, பீயிங் எ கிங். அடுத்து ஹி லெட் எ சிம்பிள் லைஃப் இருக்கு, இந்த ஹி யார மென்ஷன் பண்ணுது, அவுரங்கசீப். அப்ப அதை நீங்க என்ன செஞ்சிருந்தா இங்க கொண்டு வந்துருத, ஹீக்கு பதில் என்ன பண்ணிருத, அதை நீ போட்டுருத. அப்ப நீ இது போட்டுட்டு அப்படியே எழுதிருத, அவ்வளவுதான். என்னது, லெட் எ சிம்பிள் லைஃப். அப்ப இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் எ கிங் அவுரங்கசீப் லெட் எ சிம்பிள் லைஃப், அவ்வளவுதான் முடிஞ்சது. சிம்பிள் சென்டென்ஸ்க்கு நீ என்ன பண்ணிட்ட, மாத்திட்ட. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, சிம்பிள் சென்டென்ஸுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னாலே நீ என்ன பண்ணிருத அப்படின்னு சொன்னா கிவன் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இப்ப இங்க வாஸ்ங்கிறது பி ஃபார்ம் வெர்பு, அதனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் பீயிங் போட்ட. இப்ப மேல உள்ளதெல்லாம் ரன் அப்படிங்கக்கூடியதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம், இங்க இந்த இடத்துல ரன்னிங் போட்டுருத. இப்ப அதே மாதிரி இங்க பாரு, இந்த ஈவென்ட் ஆப் இஸ் ஹார்ட் ஒர்க், இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்னு வந்திருந்தா மட்டும்தான் நீ கொஞ்சம் மாத்த வேண்டி இருக்கும். இது நான் போன வீடியோலயே நான் உனக்கு போட்டுட்டேன், இந்த எக்ஸசைஸ் பார்த்திருப்ப. இப்ப அதே மாதிரி இங்க பாரு, ஹி ரன் ஃபாஸ்ட் பட் ஹி குட் நாட் சக்சீட், ஹி ரன் ஃபாஸ்ட் பட் ஹி குட் நாட் சக்சீட் இன் டு சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாத்த சொல்லியிருக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து, அதாவது கிவன் எக்ஸசைஸ் என்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத பாரு. பட் வந்துருக்கு, பட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்னது அப்படின்னு சொன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஏன்னா இந்த பட், இந்த பட் அப்படிங்கக்கூடியது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் எதுல யூஸ் பண்ணுவேன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல தான் நீ யூஸ் பண்ணுவேன். அப்ப நீ என்ன பண்ணிருத, இந்த பட் அப்படிங்கறது வந்ததுனால இது காம்பவுண்ட் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்ட. நான் உனக்கு என்ன மாத்த சொல்லியிருக்கிறேன், சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாத்த சொல்லியிருக்கிறேன். அப்ப நீ அந்த இன்டெக்ஸ்ல பாரு, காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல பட் எட் ஸ்டில், அதே இது காம்ப்ளெக்ஸ்ல பாரு தோ அல் தோ ஈவன் தோ வந்திருக்கும், அதே இது சிம்பிள்ல பாரு என்ன வந்திருக்கும்,
in spite of என்னது in spite of ஓகேவா சரி அடுத்து என்ன பண்றா அப்படினா given verb first sentenceல verb என்னது ran அதனுடைய v1 என்ன அப்படிங்கறத பாரு அந்த v1 ஓட என்ன பண்ணிருதா அப்படினு சொன்னா v4 ing form எழுதிருத அப்ப ran அப்படிங்கிறதுக்கு v4 என்னது அப்படினு சொன்னா running அப்ப in spite of running fast he could not succeed இதா சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லது புரியுதல்லப்பா இப்போ இங்க பட் வந்திருக்கு கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் அதனால இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் இது அப்ப நீ என்ன பண்ணிருதனா இந்த சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாத்து அப்படிங்கும்போது என்ன பண்ணிருதா in spite of போட்டுறத ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னுடைய வெர்ப் அத கண்டுபிடிக்கிற அதுளுடைய v1-ன கண்டுபிடிக்கிற அதோட ing ஃபார்ம் v4 இந்த இடத்துல எழுதிருத அப்படியே எழுதிருத அப்போ he ran fast but he could not succeed அப்படிங்க கூடிய காம்பவுண்ட் சென்டென்ஸ் நீ சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாத்தும்போது in spite of running fast he could not succeed அடுத்து இங்க பாரு though Muller had only one pen she helped Manian அப்படினு இருக்கு அப்ப இது இந்த given எக்சர்சைஸ் வந்து என்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத பாரு சிம்பிளா காம்பவுண்டா காம்ப்ளெக்ஸா அப்படிங்கறத பாரு இங்க பாரு தோ வந்திருக்கு தோ வந்தாலே என்ன சென்டென்ஸ் சொல்லி இருக்கேன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லி இருக்கேன் ஒவ்வொரு எக்சர்சைஸ்லயே நான் அந்த கன்ஜங்ஷனே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்போ இங்க தோ வந்திருக்குது தோ அல்தோ ஈவன் தோ வந்துச்சு அப்படினாலே அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அது ஓகே இப்போ அத நீ என்ன பண்ணிருதா அப்படினு சொன்னா சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாத்தணும்னு இருக்கறேன் அப்ப அந்த இன்டெக்ஸ் பாரு சிம்பிள் சென்டென்ஸ்க்கு நீ என்ன யூஸ் பண்ணுவே in spite of என்ன யூஸ் பண்ணிருதா in spite of யூஸ் பண்ணிருதா அதுக்கு அடுத்து என்ன பண்ற நீ verb னுடைய v4 கண்டுபிடிக்கணும் v4 னாலே ing form இப்போ இங்க பாரு தோ மலர் ஹேட் only one pen இருக்கு இந்த இடத்துல verb வந்து had அப்ப இதுளுடைய v1 வந்து ஹேவ் அதோட ing சேர்த்துரு அப்ப in spite of having in spite of having only one pen இந்த இடத்துல சீங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது மலர் அப்ப இந்த சீங்கிறதுக்கு பதில் என்ன பண்ணிருதா அப்படினா இந்த மலர் அப்படிங்கறத எழுதிருத அப்போ மலர் ஹெல்ப்டு அப்படி எழுதிரு அப்ப in spite of having only one pen மலர் ஹெல்ப்டு மணியன் மலர் ஹெல்ப்டு மணியன் என்ன ஸ்டூடண்ட்ஸ் இது எப்படி மாத்தணும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குதா சரி இப்போ நானே ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் அதாவது இவங்க என்ன கேட்டிருக்கோ இத வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படியே மாத்தி காட்டியிருக்கிறேன் இப்ப இந்த தேர்ட் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து போன வீடியோவிலேயே நான் உனக்கு வந்து கொடுத்துருக்கிறேன் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கக்கூடியத அந்த ஒர்க் அப்படிங்கக்கூடியத வெர்பா யூஸ் பண்ணிடுற அப்ப இத இந்த ஈவென்ட் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க் ஹி வில் சக்சைட் அப்படின்னு இருக்கு இதை காம்ப்ளெக்ஸ்ல மாத்தணும் அப்ப என்ன பண்ணுவேன் இஃப் ஹி இந்த பாரு செகண்ட் சென்டென்ஸ்ல வில் வந்திருக்கு shall will can may second sentence la vanduchu appadina first sentence la present da verb vandu enna tense la irukanumna present tense la irukanum appo nee enna pannirudha nee if he works hard he will succeed if he works hard he will succeed the he will succeed appadiye da irukum neenga pannakoodiyadhu enadhu complex sentence ku appo nee enna pannirudha if use pannirudha அடுத்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணனும் அடுத்து சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்னது ஹி அடுத்து வெர்ப் யூஸ் பண்ணனும் இங்க ஹார்ட் வர்க் இருக்குதே அந்த வர்க் அப்படிங்கறத நீ என்ன பண்ணிருத வெர்பா யூஸ் பண்ணிருத இது தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால இது பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதுற அதனால என்ன பண்ற வொர்க்ஸ் போட்டுருத அப்ப இஃப் ஹி வொர்க்ஸ் ஹார்ட் அப்படி எழுதுற அவ்வளவுதான் ஹி வில் ஃபுல்லா அப்படி எழுதுற ஹி வில் சக்சீட் ஓகேவா இப்போ எல்லா சென்டென்ஸுக்கும் நம்ம மாத்தியாச்சு இப்போ இன்னைக்கு இந்த இந்த கிளாஸ் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ உனக்கு வந்து வேற மீதி உள்ள சென்டென்ஸ் எதுவும் மாத்தலையோ அந்த சென்டென்ஸுக்கு இதே எக்ஸசைஸ நீ மாத்தி ஹோம்ஒர்க்கை எனக்கு எழுதி அனுப்பி வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இங்க பாரு தோ
had அதாவது தோ மலர் had only one pen she helped மணியன் அப்படிங்கிறது இருக்கு சிம்பிளுக்கு மாத்த சொல்லியிருக்கிறேன் இந்த மீதி என்ன இருக்குது காம்பவுண்ட் ஏன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் நான் சிம்பிளுக்கு மாத்த சொல்லியிருக்கேன் இந்த மீதி இருக்கக்கூடியது காம்பவுண்ட் சென்டென்ஸ் அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு இந்த எக்ஸசைஸை மாத்து அதே மாதிரி இங்க பாரு இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்து சிம்பிளுக்கு மாத்த சொல்லியிருக்கிறான் அப்ப இத நீ இந்த 4th எக்ஸசைஸை எதுக்கு மாத்திருதுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு மாத்திரு அதே மாதிரி 3rd ஒன் பாரு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்து காம்ப்ளெக்ஸ்க்கு மாத்த சொல்லியிருக்கிறான் அப்ப இத காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு நீ என்ன செஞ்சிரே மாத்திரே இப்போ செகண்ட் எக்சர்சைஸ் பாரு தோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்து சிம்பிளுக்கு மாத்த சொல்லி இருக்கறான் அப்ப காம்ப்ளெக்ஸ் சிம்பிளும் உங்க ஓகே மீதி இல்லாதது என்னது காம்பவுண்ட் அப்ப செகண்ட் எக்சர்சைஸ காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு மாத்திரே ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ வந்து பாரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்து சிம்பிளுக்கு மாத்த சொல்லி இருக்கறான் காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு மாத்திரே எந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்குதோ இல்லாத சென்டென்ஸ்க்கு நீ மாத்திரத இந்த அஞ்சு எக்சர்சைஸும் இதுதான் வந்து ஹோம்வொர்க் ஓகேவா பண்ணிரலாமாப்பா பை